21ஆம் நூற்றாண்டின் இளைஞர்களுக்கும் வழிகாட்டும் மொழியாக நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் விளங்குகிறார் என்று குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு தெரிவித்துள்ளார். சென்னையில் உள்ள தமிழக ஆளுநர் மாளிகை வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள சுபாஷ் சந்திரபோஸின் சிலையை திறந்து வைத்து உரையாற்றிய அவர், இந்தியாவின் சிறப்புமிக்க புதல்வர்களில் ஒருவரான நேதாஜியின் சிலையை திறந்து வைப்பதில் மகிழ்ச்சியடைவதாக குறிப்பிட்டார். அவரது அறைக்கூவல் நாட்டின் விடுதலைக்காக போராடிய லட்சக்கணக்கானவர்களுக்கு உத்வேகத்தை அளித்தது என்றும் அவர் கூறினார். இந்த விழாவில் தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித், முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதலமைச்சர் ஒ பன்னீர்செல்வம், சட்டப்பேரவைத் தலைவர் தனபால் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சுதந்திர போராட்ட வீரர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் 124வது பிறந்தநாள் நாடு முழுவதும் இன்று கொண்டாடப்படுகிறது. அவரது பிறந்தநாளையொட்டி குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் வெளியிட்டுள்ள டுவிட்டர் செய்தியில், நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் தேசத்தின் நாயகர்களில் மிகவும் அன்பு செலுத்தப்பட்டவராக விளங்குகிறார் என்றும், இந்திய சுதந்திர போராட்டத்தின் ஒப்பற்ற தலைவர் என்றும் குறிப்பிட்டுள்ளார். நேதாஜியின் துணிவும் தேசபக்தியும் மக்களுக்கு ஈர்ப்புடையவை என்றும் அவர் கூறியுள்ளார். குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு, பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோரும் நேதாஜிக்கு புகழாரம் சூட்டியுள்ளனர். நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் பிறந்தநாளை முன்னிட்டு சென்னை மரினா கடற்கரை சாலையில் உள்ள அவரது உருவச்சிலை அருகே அலங்கரித்து வைக்கப்பட்டுள்ள உருவப்படத்திற்கு மாநில அமைச்சர்கள் டி ஜெயக்குமார், பெஞ்சமின், பாண்டியராஜன் உள்ளிட்டோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். பிஜேபி சார்பில் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் அனூப் சந்திர மௌலி, துணைத் தலைவர் நாகராஜன் உள்ளிட்டோர் நேதாஜி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரியில் உள்ள காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் நேதாஜி பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் சஞ்சய் தத், பிரதேச காங்கிரஸ் தலைவர் நமச்சிவாயம் உள்ளிட்டோர் நேதாஜி உருவப்படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினா்.